அதாவது போலீஸ் உடைய ரிப்போர்ட் இதில் வராது. ஏனென்று சொன்னால் அவர்கள் காங்கிரஸ் அப்பன்ஸாக இருக்கின்ற போது அது நாங்கள் தெரிந்தவுடன் கமலன் யார்னு சொன்னால் அதை ஆய்வு செய்த புலனாய்வு செய்த அதிகாரி தான் கமலன் என்றாக கூறப்படுவார். அதே போன்று இந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இஸ் எ கம்ப்ளைண்ட் ஆர் நாட், முதல் தகவல் அறிக்கை கம்ப்ளைண்டா என்றால் நோ, எஃப்ஐஆர் இஸ் நாட் எ கம்ப்ளைண்ட். எஃப்ஐஆர் இஸ் நாட் கம்ப்ளைண்ட். அதே போன்று 106, 107, 145 சிஆர்பிசி இது கம்ப்ளைண்ட் என்றால் கம்ப்ளைண்ட் என்ன, ஏன் என்றால் அது எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த நீர் சம்பந்தமாகவோ மற்றும் நிலம் சம்பந்தமாக அவர்களுக்குள்ள எதுவுமே அறிக்கைஷன் இருக்காது, சமாதானத்திற்காக. அதே மாதிரி அதே போன்று எனி ஒன் கேன் மூவ் லா, யார் வேண்டுமானும் புகார் கொடுக்கலாம் அல்லது என்று இருக்கும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் முறையீடு என்பதில் பார்த்தீங்கன்னா எம்டி ஞாபகம் வச்சுங்க, எம் டி மேரேஜ், மேரேஜ் சம்பந்தமாகவோ அல்லது டிஃபமேஷன் சம்பந்தமாகவோ அல்லது 197 சிஆர்பிசி சம்திங், இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் தான் புகாரினை முறையீடுனை செய்ய முடியும். எல்லாரும் திருமண சம்பந்த கணவன் மனைவி கொடுத்து மூன்றாம் நபர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவதூறு என்றால் அவர் தான் கொடுக்க வேண்டும், கவர்மெண்ட் என்றால் ஸ்டேட் பிபி கொடுக்க வேண்டும். அதே போன்று டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 7B இஸ் நாட் எ கம்ப்ளைண்ட், ஒன்லி கம்ப்ளைண்ட் தான், ஒன்லி கம்ப்ளைண்ட். ஸோ இவ்வாறு கம்ப்ளைண்ட் பற்றி சொல்ல வேண்டும் அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கலாம். அதே கம்ப்ளைண்ட் திஸ் இஸ் எனஃப் ஃபார் த டெஃபினேஷனுக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இ ஐகோர்ட், ஐகோர்ட் உயர் நீதிமன்றம், உயர் 1, 2, 3 இந்த மூன்று நாள் வச்சுங்க. ஐகோர்ட் என்றால் உயர் நீதிமன்றம் என்று எதை சொல்லலாம், உயர் நீதிமன்றம் எதை சொல்லலாம். இஃப் எ ஸ்டேட் ஒரு மாநிலம் என்றால் அந்த மாநிலத்துக்கு இருக்கின்ற உயர் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நாக வச்சுங்க, ஸ்டேட் மாநிலம். அடுத்து யூனியன் டெரிட்டரி, ஒன்றிய மண்டலம் என்றால் அதில் ஆத்தரைஸ் பை லா, லா சம்பந்தப்பட்டு இதுதான் இப்போ புதுச்சேரி இருக்கின்றது. புதுச்சேரி உயர் நீதிமன்றம் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட். அதர் எனி அதர் யூனியன் டெரிட்டரி, அடுத்து வந்து எனி அதர் யூனியன் டெரிட்டரி, எனி அதர் யூனியன் டெரிட்டரி மீன்ஸ் எனி அதர் யூனியன் டெரிட்டரி என்றால் அதர் தேன் சுப்ரீம் கோர்ட், அதர் தேன் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீமி நிறைய பேர் சுப்ரீம் SUPREM சுப்ரீம் அப்படிங்கறாங்க. நீங்க ப்ரொனன்சியேட் பண்ணோம் சுப்ரீமின் ஆருங்க, ரெமி சுப்ரீமின் பாத்தீங்கன்னா REME சுப்ரீமினா சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் அல்லாத அந்த ஒன்றிய மண்டலத்துக்கு உட்பட்ட அந்த வழக்குகளை ஹையஸ்ட் கிரிமினல் அப்பீல் எங்கே செய்கிறோமோ அதுதான் அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய உயர் நீதிமன்றம் என்று கொள்ள வேண்டும். இதான் 1, 2, 3 ஓகே. அடுத்து எஃப் இந்தியா ஆஸ் பர் சிஆர்பிசி இந்தியா என்றால் இந்த கிரிமினல் புரட்சி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 படி ஏற்கனவே சொன்னபாரு ஜம்மு காஷ்மீர் நீங்கலாக மற்றும் நாகாலாந்து பழங்குடியினர் வசிக்கின்ற சொன்ன 8, 10, 11 அது மட்டும்தான், அது நாகாலாந்துக்கு பொருந்தாது, பழங்குடியினர் வாழும் பகுதிக்கு பொருந்தாது. அந்த பழங்குடியினர் வாழும் பகுதி என்பது எதை குறிப்பது என்றால் அசாம் மாநிலத்தில் உள்ள 21, 1971 20வது பத்தியில் சொல்லியுள்ளவாறு ஷில்லாங் நகராட்சியே
தவிர்த்து இருக்கிறனா பழங்குடி மக்கள் என்று சொல்லினோம். எனவே அது அது வரைக்கும் தான் இது பொருந்தும். இந்தியா என்பது அது வரைக்கும் தான் பொருந்தும், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டு 8, 10, 11 அசாம் நாகாலாந்து அண்டு பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜி, இன்குயரி என்றால் அதர் தன் ட்ரையல். ட்ரையல் வென் ஸ்டார்ட்ஸ் அதர் தன் ட்ரையல், ட்ரையல் இல்லாத வழக்கு விசாரணை இல்லாதது மற்றதெல்லாம் பரிசீலனை என்று சொல்கிறார்கள். வென் ட்ரையல் ஸ்டார்ட்ஸ் எப்பொழுது வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறது? ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட், ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே அதர் தன் ட்ரையல் என்றால் என்கொயரி கண்டக்டட் பை த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆர் போலீஸ் ஆபீசர் ஆர் அப்பாயிண்டட் பை எனி லா ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட், ஒரு நடுவர் அவர்கள் நியமிக்கத்திருக்க வேண்டும் அவரை, அல்லது ஒரு நீதிமன்றம் நியமித்திருக்க வேண்டும் என்கொயரி செய்வதற்காக. அப்படி இருந்தால்தான் அப்ப அதர் தன் ட்ரையல் வழக்கு சார்ஜிட் ஃபைல் பண்ணிவிட்ட பிறகு அது நீதிமன்றத்துக்கு வந்துவிடும், வழக்கு விசாரணை ஆரம்பித்து விடும். ஆனால் அதற்கு முன்னதாக செய்கின்ற ட்ரையலுக்கு முன்னதாக செய்கின்ற நீதிமன்ற உத்தரவுப்படியோ அல்லது நடுவர்கள் உத்தரவுப்படியோ செய்கின்ற போலீஸ் ப்ரொசீடிங்ஸ், போலீஸ் காவல்துறை நடத்துகின்ற அனைத்துமே இன்குயரி என்று பரிசீலனை என்று அழைக்கப்படும். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு. இந்த புலனாய்வு நடத்தினாவே இப்போ சிஆர்பிசில சாப்டர் 12 முடியும், அவ்வளவு விரிவாக நடத்தலாம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் சம் என்னென்ன ப்ரொவிஷன் இதை வரும் மட்டும் சொல்லிடுறேன். இன்வெஸ்டிகேஷன் ஆபரேட்டிவ் எடுத்து பார்த்தா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், சாட்சியங்களை திரட்டுதல். ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு புலன் விசாரணை அதிகாரி அவர்கள் அந்த வழக்கை புலனாய்வு செய்கின்ற பொழுது அவர் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன? முதல்ல பாத்தீங்கன்னா 154 இதனுடைய ரெலவெண்டா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பத்திக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் 154 சப்செக்ஷன் 1, அதில் ரிப்போர்ட் கொடுக்கப்படுகிறது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. பிறகு 156 சப்செக்ஷன் 1 அவர் எந்த விதமான அவருக்கு காவல் ஆய்வாளருக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் பேரில் அவர் யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவர் சென்று புலனாய்வு செய்கிறார். செய்துவிட்ட பிறகு அவருக்கு உள்ள அதிகாரம் வந்து புலனாய்வு செய்வது, இதுதான் ப்ரொசீஜர். 157 தான் இன்வெஸ்டிகேஷன். எவ்வாறு அவர் ஒரு குற்றம் நடந்ததாக ரிசீவ் எனி இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசீவ்ஸ் ஆர் அதர்வைஸ் என்றால் உடனடியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக அவர் செல்ல வேண்டும். அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற பிறகு அங்கே சம்பவம் நடந்ததற்கான அந்த இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும்? ஒரு பார்வை மகசர் வரைய வேண்டும், ஆப்சர்வேஷன் மகசர், அந்த இரண்டு பேர் சாட்சி கையெழுத்து வாங்க வேண்டும். பிறகு ஸ்கெட்ச் வரைபடம் வரைய வேண்டும், அதற்கு இரண்டு பேர் சாட்சி கையெழுத்து வாங்க வேண்டும். எந்த இடத்தில் எஸ்ஓசி எந்த இடத்தில் சம்பவம் நடந்தால் அதை குறிப்பிட வேண்டும். பிறகு ஏதாவது அந்த சம்பவத்தில் ஒரு மருடராக இருந்தால் அதில் ஏதாவது அங்கே பொருள்கள் இருந்தாலோ அல்லது அங்கே டெட் பாடி இருந்தால் அதனுடைய மார்க் செய்ய வேண்டும். பிறகு அங்கு யார் இருக்கிறாரோ அரெஸ்ட் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் த அரெஸ்ட் அண்ட் டிஸ்கவரி அதை செய்ய வேண்டும். அந்த குற்றம் செய்யவன் இருந்தால் அவனை கைது செய்ய வேண்டும். பிறகு டிஸ்கவரி லீடிங் 27 லீடிங் டு ரெக்கவரில் 27 ஐஇ ஆக்ட் அதை செய்ய அதை அவர் செய்ய வேண்டும். ஏதாவது பொருள் இருந்தால் அதை கைப்பற்ற வேண்டும். பிறகு அரெஸ்ட் செய்தால் என்ன பண்ணுவோம்? கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அக்யூஸ் எடுக்க வேண்டும். பிறகு சப்போஸ் அதே கன்ஃபஷனை 164 எடுக்க வேண்டும் நீதிபதியின் முன்பாக, அது விக்டிம் கேளாக இருந்தால் அது 164 பதிவு செய்யணும். 164 அப்புறம் 164 5A சுமார் ஏ வேண்டும். பிறகு விக்டிம்கள் 53A மெடிக்கல் ரிப்போர்ட். இவ்வாறாக எஃப்ஐஆர் அப்புறம் வந்து ஏஆர் காப்பி, பிறகு அவரை வந்து ஆக்சிடென்ட்
மருத்துவமனையில் இருக்கும், அதை பெற வேண்டும். பிறகு போஸ்ட்மார்டம், சப்போஸ் மெடிக்கல் தான் போஸ்ட்மார்டம், அப்புறம் டாக்டர் சர்டிபிகேட், சப்போஸ் அர்கேஸ் இருந்தால் ஊன் சர்டிபிகேட், கிரிவேஸ் தான் அல்லது சிம்பிளா என்பதை பெற வேண்டும். இவ்வாறாக அது நம்ம வந்து 157 எடுக்கும்போது, இல்லைன்னா அடுத்த வகுப்பில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபார் ஏபிபி எக்ஸாம் எடுக்கும்போது வீடியோ சொல்றேன். அதனால் இதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இதையெல்லாம் அவர் தயார் செய்து கொண்டு என்ன செய்யணும், இதுக்கு ஒட்டுமொத்த 173 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி இந்த அனைத்தும் அடங்கியதுதான். எஃப்ஐஆர் ஆரம்பித்து நான் சொன்ன அனைத்தும் சாம்பிள் பிரெட்டா சப்போஸ் இருந்தா பிரெட் இருந்தா பிரெட் ஸ்டெயின்டு சாயில், அதே மாதிரி சாம்பிள் எடுக்க வேண்டும். பிறகு டிஎன்ஏ டெஸ்ட், ரேப் ரிலேட்டட்னா டிஎன்ஏ, டிஎன்ஏ ரேப் ரிலேட்டட் தான் டிஎன்ஏ டெஸ்ட் அதற்கான எடுக்க வேண்டும். அவ்வாறு அதை அப்புறம் 160 யார் அக்கவுண்டட் பர்சன்ஸ் அவரை விட்டேஸாக அழைக்க வேண்டும் 160. பிறகு 161 சப்செக்ஷன் 3 1 2 3 ஒன்னுல அவரை ஓரளவு விசாரிக்க வேண்டும். 2 வந்து that person is answer truly all the questions except 3 charge, penal, forfeiture. இந்த 3 கேள்வி தவிர அவனுக்கு உண்மையாக தெரிந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். பிறகு ரெக்கார்ட் ரெடியூஸ் ரைட்டிங் இது செய்ய வேண்டும், அதை பதிவு செய்ய கொண்டு 161 பதிவு செய்து கொண்டு இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கடைசியில் அவர் 173 அவர் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆபீசருடைய. சப்போஸ் இப்போ 164 இந்த 164 யார் செய்ய வேண்டும், ஜுடிஷியல் கன்ஃபஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் மெசேஜ் சொல்றோம், அந்த எல்லைக்கு இப்ப தகராது ஒரு மர்டர் கேஸ் திருவள்ளூர் நடக்குது, திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் இல்ல, அப்ப எந்த மேஜிஸ்ட்ரேட் எந்த நடுவரிடம் அந்த 164 எடுப்பது, எனி மேஜிஸ்ட்ரேட், எனி மேஜிஸ்ட்ரேட், எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வித் இன் த டிஸ்ட்ரிக்ட் எந்த நடுவர் வேண்டுமானாலும் 164 எடுக்கலாம். சரி, இந்த 161 விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் கையொப்பிட வேண்டுமா, நீங்கள் தேவையில்லை, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணவர் போட வேண்டும். ஆனால் 164 போட வேண்டுமா கூடாதா, 164 போட வேண்டும், 164 நீதிபதியிடம் எடுக்கின்ற போது போட வேண்டும். ஸோ இதை பற்றி நாம் அடுத்த ஃபைனல் ரிப்போர்ட் வகுப்பில் நாம் பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் இஸ் திஸ் இஸ் எனஃப் ஃபார் டெஃபினிஷன்ஸ். அடுத்து ABCDEFGHI ஜுடிஷியல் ப்ரொசீடிங், நீதி சார் நடவடிக்கைகள் என்றால் என்ன, நீதி சார் நடவடிக்கைகள் என்ன சார், நீதிமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் நீதி சார் நடக்கிறது, இது தனியா இருக்கா, ஜுடிஷியல் ஐ ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நீதி சார் நடவடிக்கை என்றால் என்ன என்றால், ஒரு நீதிமன்றத்தில் மெய்யுறுதியின் பேரில் ஆஃப்டர் டேக்கிங் ஓத் OATHS டு கிவ் எவிடன்ஸ் சாட்சியம் அளித்தால், 1969 இந்தியன் வெப்சைட், ஒரு மெய்யுறுதியின் பேரில் ஒரு வழக்கு சம்பந்தமாக சாட்சியம் அளித்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு சாட்சியம் அளித்து நீதிமன்றத்தில் கொடுக்கின்ற சாட்சியம், அது சாட்சியாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அது சாட்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தட் இஸ் எ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, ஜே ஜே லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன், லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் வட்டார ஆள்வரை யாரா இருக்கு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் கோர்ட், கோர்ட் இவர்களுக்கு அவரவர் பகுதியில் இருக்கின்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் ஜெயம் ஒன் என்றால் அவர்களுக்கான அந்த லோக்கல் வட்டார ஆள்வரைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதை தாண்டி வழக்கில் அவர் வேறு விசாரிக்க முடியாது, அன்டில் அதர்வைஸ் எனி ஸ்பெஷல் லா கிவன் டு ஹிம் ஆர் டைம் பீயிங் இன் போர்ஸ் தட் இஸ் டிஃபரண்ட் ஆஸ் பர் ஆர்டினரி ஆர் ஸ்பெஷல் லா ஆர் ரூல்ஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் That is a different. But as per local jurisdiction here, judicial magistrate ஆக இருக்கின்றவருக்கு எவ்வளவு அந்த ஆள்வரைகள்
இருக்கின்றது, அதை பார்க்க வேண்டும். நீதிமன்றத்திற்குள்ள அந்த வட்டார அதை அவர் நிர்வகிக்கிறார். அதே மாதிரி காவல்துறை அவர்களும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஜூரிசிக்ஷனை பார்ப்பதுதான். இதுதான் வட்டார எல்லைகள், வட்டார ஜூரிசிக்ஷன் ஆழ்வரை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே, கே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் ஏரியா. மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்றால் என்ன? மெட்ரோபாலிட்டன் என்ன? இது பீயிங் ஏ மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு வரும், எட்டுல இருக்கும், சிஆர்பிசி செக்ஷன் எட்டுல. அதே போட்டு இது சம்பந்தமா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுடைய எந்தெந்த சொன்னால் 16, 17, 18, 19 இது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் அடிஷனல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஏடிஎம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், இது சபார்டினேட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அப்படி என்று நாம் 17, 16, 17, 18, 19 வரும். அதே மாதிரி பார்த்தா 355 ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த ஏரியா ஏபிசி ஞாபகம், ஏபிசி ஏபிசி எம் ஞாபகம் வச்சுங்க சார். ஒண்ணு இல்ல சார், மெட்ரோ ஏபிசி மூணு பேரும் மெட்ராஸ் போனாங்க சார். இது ஞாபகம், மெட்ரோபாலிட்டன் தவிர ஏபிசி மூணு பேரும் எங்க போனாங்க? சென்னைக்கு போனாங்க சார், மெட்ராஸ் ஹைகோர்ட் போனாங்க சார். அப்படின்னு ஞாபகம் போதும். இது நாலு தான் பிரசிடென்சியல் மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. ஏ ஃபார் அலகாபாத், பி ஃபார் பாம்பே, இப்ப மும்பை ஆயிடுச்சு, சி ஃபார் கல்கட்டா, எம் ஃபார் மெட்ராஸ். இந்த நான்கு பிரசிடென்சி டவுன்ஸ் தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக செயல்பட்டது. ஓகேவா? சரி, மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்று எப்படி சார் இதை நாம் வந்து நிர்ணயித்தது? Who declared? The state government declared. When? எப்பொழுது இதை மெட்ரோபாலிட்டன் என்று அறிவிக்கும்? By notification. Declared by notification. ஒரு அரசு மூலமாக அறிவிக்கும். அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் ஒரு மெட்ரோபாலிட்டன் பெருநகர் பகுதி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு என்ன தகுதிகள் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், only thing is 1 million population. One million population இருந்தாலே அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா பெருநகர் பகுதி என்று ஒரு மாநில அரசாங்கம் declared by the notifications, ஒரு அரசிதழ் அறிவிக்கை மூலமாக அதை அங்கீகரித்து விடும். அபோ 1 million என்றால் எவ்வளவு சார்? 10 lakhs. 10 லட்சத்துக்கும் அதிகமான 10 lakhs, கரெக்டா? 10 லட்சம், 10 lakhs. 10 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ள, சரி சார் 10 லட்சம் இருந்தது அறிவிச்சாங்க நாலு நகரத, பிறகு அது அந்த 10 லட்சம் மக்கள் தொகை குறைந்து விட்டது, அதனுடைய நிலைப்பாடு என்ன? அதே பெருநகராக இருக்குமா அந்த ஏரியா, அல்லது அதனுடைய ஸ்டேட்டஸ் இழந்து விடுமா என்றால் கண்டிப்பாக இழந்து விடும். சரி, எப்படி சார்? அப்போ அப்ப இழந்து விட்டால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது, அதனுடைய நிலை என்ன அப்படி என்று கேட்டால், அந்த வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்கு வரை அது வரைக்கும் முடிக்கலாம். Even though it loses the status of the metropolitan, the pending case will be conducted as per the metropolitan area court. எனவே அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி என்றால் அது இதுதான் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவினுடைய நிலைப்பாடு. அடுத்து எல், எல் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், எல் நான் காம்பினேஷன் அஃபென்ஸ். ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் எந்த விதமான பிடிக்கட்டல் இல்லாமல் எல், அதாவது எல் இருந்து இப்ப லீவ், ஐ ஆம் லிவிங் ஃபார் பிரேக், அதனால தொடர்ந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இதை வந்து நான் அடுத்த வகுப்பில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.